ഒരൊറ്റ ക്യൂരിയോസിറ്റിക്ക് ചോദിക്കാം കേട്ടോ. ഇപ്പൊ കമൽ സാറിനെ വെച്ചിട്ട് മൂവി എടുത്തു, അതായത് ഉലക നായകൻ കമൽ സാറിനെ തന്നെ വെച്ചെടുത്ത ശേഷം നമുക്ക് എപ്പോഴെങ്കിലും മലയാളത്തിലോ അല്ലെങ്കിൽ ഇവിടെ തമിഴിലാണെങ്കിലും ശരി, മോഹൻലാൽ സാർ അല്ലെങ്കിൽ മമ്മൂട്ടി സാറിനെ വെച്ചിട്ടൊരു പടം വരുമോ? അതായത് ആസ് എ ഫാൻ ഒരു ക്യൂരിയോസിറ്റിയിൽ ചോദിക്കാം. பெரிய விஷயம் அது. மோகன்லால் சார் கூட மம்முட்டி சார் கூடலாம் ஒர்க் பண்ணுவாங்க. பட் அதர் லாங்குவேஜில் நான் டைரக்ட் பண்ணதுங்கிறது இப்போதைக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு முதல்ல தமிழ் தவிர வரதும் பெருசாக தெரியாது. ஸோ நமக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஏரியாவில் இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற இடத்துல நான் போய் டைரக்ட் பண்ணுறதுங்கிறதுல நான் மாட்டிப்பேன். அதனால் இப்போதைக்கு இல்லை, ப்ராப்ளி ஃபியூச்சரில் லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கிட்டா பண்ணலாம். பட் ஆனால் அவங்களை இங்கே கூட்டு வந்து கண்டிப்பாக தமிழ் பிரதமருக்கு வச்சிடலாம். சூப்பர் சூப்பர் வெயிட்டிங் ஃபார் தட். இப்போ அப்படி பார்த்தா லைக் இன் கேஸ் இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு ரீமேக், ஒரு மலையாள மூவி எடுத்து ரீமேக் பண்ணுனா எது பண்ணுவீங்க? நிறைய இருக்கு, பட் ஸ்பெஷலாக என் ஏரியாவில் ரெக்கார்ட் பண்ணா அங்கமாலி டைரிஸ். அங்கமாலி டைரிஸ் ഞങ്ങളും മലയാളി പ്രേക്ഷകർ ഒന്നടങ്കം ഇപ്പോൾ തലപ്പത്തി 67 പറ്റി സംസാരിച്ചു തുടങ്ങി തോന്നുന്നു. ഐ മീൻ കേൾക്കാൻ ഒരുപാട് ആഗ്രഹമുണ്ട്. എന്താണ് ഞങ്ങൾ ആസ് എ വ്യൂവേഴ്സിൻ്റെ അടുത്ത് പറയാനുള്ളത്? വാട്ട് ഷുഡ് വി എക്സ്പെക്ട് ഫ്രം തലപ്പത്തി 67? പ്രൊഡക്ഷനാ അനൗൺസ് പണ്ടു മുന്നാടി ഐ കാൻ ടെൽ സംതിങ് സോറി എനിത്തിങ് അബൌട്ട് ഇറ്റ്. ബട്ട് കൂടിയ വിരൈവിൽ വെൻ ദേ announce themselves, then we'll start talking about that. All right. ആദ്യം നേരത്തെ പറഞ്ഞ പോലെ തന്നെ കമൽ സാറിന്റെ മേക്കപ്പ് ഇട്ട ഒരു മൊമെന്റ് ഭയങ്കര പ്രൈഡ് ആയിരുന്നു എന്ന് പറഞ്ഞു. അതേപോലെ ഏതെങ്കിലും ഒരു ഫസ്റ്റ് 3 ഫേവറേറ്റ് മെമ്മറീസ് ഈ സെറ്റിൽ നിന്ന് എടുത്തുകൊണ്ട് പോകാൻ, അല്ലെങ്കിൽ ഏത് കാലത്തും ഓർക്കും എന്ന് പറയാനുള്ള ആ ഒരു മൂന്ന് മൊമെന്റ്സ് പെട്ടെന്ന് പറയാനാണെങ്കിൽ. കമൽ സാർ വെച്ച് ഷൂട്ട് പണ്ട ഫസ്റ്റ് ഷോട്ട്, അത് ഭയങ്കര നെർവസ് ആയിരുന്നത്. എൻ്റെ ചിന്ന വയസ്സിൽ നിന്ന് പാർത്ത് എന്താ മാപ്പിൽ നിന്ന് പോയി ഒരു കണ്ണ് ഓപ്പൺ ആയി യൂണിവേഴ്സിറ്റി ഇടുവാണ്. അത് അവർ സാർ അതെല്ലാം പെരുസാ ലൈക്ക് പണ മാറ്റാർ. അവർ സ്ട്രെയിറ്റാ കമൽഹാസൻ പോട്ടാ കൂടെ പോകും അപ്പി സാർ. ബട്ട് ആനാ അതെ ഫുള്ളാ മാറ്റണം, അത് പുതു സൗണ്ട്സ് കൊടുക്കണം. ഇനിമേ വന്ന് വരപ്പോ എല്ലാ പടത്തിലും വന്ന് അത് വരുമ്പോൾ ഇന്ന് മ്യൂസിക് താ വരണം അപ്പം അത് പാത്ത് പാത്ത് പണ്ട ഒരു വിഷയം അല്ല. ഫസ്റ്റ് ഷോട്ട് അത്. അൻഡ് ഫസ്റ്റ് ഷോട്ട് ഇസ് ആൾവേസ് സ്പെഷ്യൽ. എപ്പോഴും അത് എന്ന പടമാ ഇരുന്നാലും ആണോ രൊമ്പ മെമ്മറബിളാ ഇരിക്കും എനിക്ക് എടുക്കുന്നത്. അന്നേക്ക് വന്ന് ഏന്നാ അന്നേക്ക് നിങ്ങൾ ஃபஸ்ட் ஸ்டேஜ் செட் பண்ணுறீங்க, இப்படி தான் இருக்க போகிறது இந்த படம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எனக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட் என்டையர் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அந்த ஃபஸ்ட் ஷாட்க்கு ஒரு சின்ன பரபரப்புலேயே இருப்பாங்களே. ஸோ அப்போ வந்து சார் கண் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தோம். வில் பி மெமரபிள் ஃபார் எவர். சாரோட அந்த ஃபைனல் ஃபைட்டுக்கு முன்னாடி இந்த கன் அவர் இழுத்துட்டு வர்றது இருக்கும், அதுக்கு அவர் போட்ட எஃபர்ட்னு சொல்லலாம். அது தனியாக பிடிச்சி ஃபுல் ஆஃப் பண்ணி இழுத்துட்டு வரும்போது அப்போது நான் ரொம்ப ஏர்லியாக விட வேண்டியதாக, அதாவது நான் ஒரு 11 o'clock அவர் விட்டுருக்கணும் டைம் லைன் படி. 3:30 பட் அந்த நைட்டில் அவ்வளோ குளிரில் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வந்து அது பண்ணார். அங்கெல்லாம் மானிட்டர் பின்னாடியே சத்தம் தான், எல்லாம் கத்திட்டு இருந்தேன் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கத்திருந்தேன். அண்ட் லாஸ்ட் ஷாட் வித் கமல் சார் இது அது இதே படத்தில். ஏன்னா திருப்பி எப்போ பண்ணுறோம் எப்படி பண்ணல அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கான இதில் வந்து அந்த முடியும் போது எமோஷனலாக ஃபீல் ஆகும்ல. இதுக்கப்புறம் இல்லை எவ்வளோதான் இது டீடியஸான ப்ராசஸாக இருந்தாலும் ரொம்ப பயங்கரமாக ஸ்வெட் அவுட் ஆகி பண்ணுற படமாக இருந்தாலும், பட் ஸ்டில் லாஸ்ட்டாக ஒரு ஷாட் எடுக்கும்போது மிஸ்டிஸ்க்கு இனிமே சூட்டில் அப்படின்னு தோணுது அந்த ஷாட்.